இது துளசி தினமா? ஆமா, இது கரும் துளசி. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா இத கொடுத்தோம்னா அத ஆவியில வேக வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இது இதுக்கும் நார்மல் துளசிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே அதை விட இது கொஞ்சம் மெடிசன் பவர் ஜாஸ்தி. ஆனால் ரெண்டும் ஒரே நல்லது நல்லது குழந்தைங்களுக்கு. இது கருப்பா இருக்குமா? இது கலர் எதை வச்சு நீங்க சொல்றீங்க? டார்க்கான கலர்ல இருந்துட்டுங்களா? கருப்பு அதாவது கருந்துளசி கொஞ்சம் கருமையா இருக்கும். அதான் வேற ஒன்றும் இல்லை. அந்த துளசி வந்து நார்மல் லைட் கலர்ல இருக்கும். இது மணி பிளான்டா? மணி பிளான்ட். இது இதுவும் இதுவும் கருந்துளசி. இது எல்லாமே கருந்துளசி தான். எல்லாமே கருந்துளசி தான். இது வந்து மஞ்சள் செடி. நம்ம பொங்கலுக்கு வாங்குறோம் இல்லையா, மஞ்சள் கிழங்க ஊனி வச்சோம்னா எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு 6 மாசம் ஆகும் இது வளர்றதுக்கு. 6 to 8 months வரலயும் ஆகும். அதுக்கப்புறம் இதை எடுத்தோம்னா மஞ்சள் அடியில நிறைய இருக்கும். அதை அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதை வேக வச்சு காய வச்சு அரைக்கணும். வெயில்ல காய வச்சு அரைக்கணும். வீட்லயே கூட அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கலாம், மிக்சிலயே அரைச்சிக்கலாம். நல்ல சுத்தமான தூள், ஆர்கானிக்கா நல்லா இருக்கும். மாங்காய் மரம்ல மாமரம் நல்ல வந்து பழம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது என்ன டைப் மாங்காய்? இது ஒட்டு ரகமாக என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு 125 காய் கிட்ட காய்ச்சிது. அந்த மேலே இன்னும் கூட இருக்கு. இன்னும் இருக்கு. மேலெல்லாம் கூட இருக்குது, நிறைய இருக்கு காய்ச்சிது. இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் பறிச்சு எடுத்தாச்சு. இது அது இது வந்து ஒரு அழகு கிடைச்சது. இது துளசிதான்? துளசிதான். அது வந்து ரோஸ். இதுவா? அது இது பக்கத்துல இருக்கிறது எல்லாமே ரோஸ். இது வந்து ஆலிபரான்னு சொல்லுவாங்க, கற்றாழை செடின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு நல்லதம்மா? இது எதுக்கு? இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட ஜெல்லை எடுத்து ஒரு 4 தடவை அலசிட்டு அதை வந்து ஜூஸ் போட்டு குடித்தோம்னா அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சி, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அது அங்கே போய் ஒரு செடி இருக்கு. வேற எதுவும் பண்ண முடியாதா சமையலுக்குலாம்? தலை முடி வளர்ச்சிக்கு போடலாம். முடி ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். போடலாம், நல்லது. அதுவும் அதேதான். அது ஒரு ரோஸ் செடி மேலே போகுது, பரண்டை அதோட கூட சேர்ந்து போகுது. இது ரோஸு, பரண்டை. பரண்டை எதுக்கு நல்லது? பரண்டை வந்து இந்த முதுகு தண்டு எலும்புக்கு ரொம்ப நல்லது. அது பார்க்கறதுக்கும் அப்படிதான் இருக்குல்ல, முதுகு தண்டு மாதிரி இருக்குது. அது இல்லாமல் வந்து பசியை தூண்டக்கூடியது, ரொம்ப வந்து நல்லது. அந்த அதில் என்ன பண்ணலாமா? டக்குன்னு பண்ணணும்னா சட்னி பண்ணலாம், துவையல் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அது மேலே இருக்கிறதே சேர்த்து தோலை எடுத்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம துவையலுக்கு என்னென்ன உளுந்த பருப்பு தேங்காய் புதினா சட்னிக்கு பண்ணுறாங்க இதுக்கு வச்சு பண்ணணும். ஆனால் இதை தோலை எடுத்துட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம்னா அது அவ்வளோ நல்லது. ஓகே. இது இது என்ன? இது வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இட்லி ஷேப்பில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். சாமிக்கெலாம் இருக்கலாம். இது சாமிக்கு அந்த தண்ணி வைக்கிறேன்ல உருளியில வைக்கிறதுக்கு ரொம்ப அழகான செடி பூ இது. அது இந்த டபுள் கலர்ல இலை இருக்கு. அதெல்லாம் வந்து அழகு செடி. அது என்ன செடின்றது எனக்கு தெரியல. அதெல்லாம் அழகு வைக்கிறதுக்கு மணி பிளான்ட், ரோஸ் ரெண்டும் ஒண்ணா போடு. அதுவும் சும்மா அழகுக்கு தானா? அழகுக்கு தான். அதுவும் அழகு தான். இது வெத்தலை? வெத்தலை தானே? ஆமா, வெத்தலை. இது என்ன கரும் வெத்தலையா இல்லை நார்மல்? இது நார்மல் வெத்தலை தான். இந்த கருப்பு வெத்தலை இன்னும் ரொம்ப நல்லது இல்லை? இது துளசி மாதிரியே தான் அதுவும். அதுவும் ஆமாம், இதுவும் நல்ல மெடிசன். இது கூட சளி பிடிச்சா குழந்தைங்களுக்கு சார் எடுத்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. அது நிறைய பேர் காம்பு எடுத்துட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படிதான். காம்பு நரம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வேற என்ன பண்ணலாம்? ரசத்துலலாம் கூட போடலாம். போடலாம், வெட்டில ரசம் வைக்கலாம். அது எந்த இடத்துல போடணுமா? அது அரைச்சி போடணுமா? இல்லை இல்லை, லாஸ்ட்ல பொறிக்கிறப்ப சும்மா சும்மா கருவேப்பிலை போடுற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம், நல்லது. அது பின்னாடி இருக்கு. இது வந்து சார் இந்த அழகு செடிக்கு பின்னாடி ஒன்று இருக்குல்ல, அதுவும் அந்த ரோஸ் செடி தான். ரோஸ் தான், ரோஸ் தான். அது எல்லாமே கொடி மாதிரி போகுது. இது வந்து என்னது, வெண்ணெய்ப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா? பட்டர் ஃப்ரூட். பட்டர் ஃப்ரூட். அது இருக்கா? இல்லை 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 இல்லை, சின்ன செடி, இன்னும் கொஞ்சம் வளரணும். ஓகே. இதுவும் சும்மா அழகு தானே? அழகு செடி தான். இது வந்து
இது 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 வந்து முழு நெல்லின்னு சொல்லுவாங்க, பெரிய நெல்லி, முழு நெல்லி, நெல்லிக்காய் மரமா? ஆமாம் அப்படி சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. ஒரு ஆப்பிளுக்கு ஈக்குவல்ல ஒரு நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒரு ஆப்பிளுக்கு ஈக்குவல். இதில் என்ன வைட்டமின் சி? ஆமாம் ஆமாம் சி இருக்குது, ரொம்ப நல்லது. இது வந்து சொல்லுவாங்க ஏழைகளோட கனின்னு கூட சொல்லுவாங்க இதை. ஆமாம் நல்லது. இதை வந்து நல்லா சாப்பிட்டு தண்ணி குடித்தோம்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். சீதளம் பண்ணாத மாதிரி அந்த தண்ணி உடனே குடிச்சா? அதெல்லாம் ஒன்றும் நான் கேள்விப்பட்டிருக்க மாதிரி இது நெல்லிக்காய் சாப்பிட்டு உடனே தண்ணி குடித்தா சீதளம் வெந்நீர் குடிச்சிட்டோம்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. டெய்லி சாப்பிடலாம் அப்போ? டெய்லி சாப்பிடலாம், டெய்லி நிறைய உலகம் இருக்கு. இந்த சைஸ்ல தான் இருக்கும், ஒரு சிலது பெருசா இருக்கு. ஆமா இது கொஞ்சம் பிஞ்சா இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆகுமா இதுக்கு? ஆகும் ஆகும், பெருசா. சரி சரி. இது இது வந்து பாம்பு வெரைட்டின்னு சொல்றாங்க. எனக்கு பேர் பாம்பு வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதோட மடல் பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. அது ஒன்று சரியான இது இல்லை, ஆனால் பேர் பாம்பு வெரைட்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான் இதை பற்றி. இதெல்லாம் இப்படி வளர்க்கலாமா வீட்டிலலாம்? வச்சுக்கலாம், வைக்கலாம், நல்லது. அது எதோ பாம்புங்க வராதுன்னு சொல்கிறாங்க, விஷப்பூச்சிகள் எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க. இது இதுவும் அந்த பட்டர் ஃப்ரூட்டு தான். இது மரம் இல்லையா? இன்னும் ஹைட் ஆனால் தான் பழம் வர ஆரம்பிக்கும். வர ஆரம்பிக்கும். அது இது வேறு எதாவது சும்மா ஷோக்கு தெரியாது, என்னன்னு தெரியல. இது கற்பூரவல்லி, அது வந்து மல்லி செடி, நடுவில் ஆலோவேரா. அது என்ன மல்லி? குண்டு மல்லி செடி தான், பூ இல்லை. இது மஞ்சள் செடி, அதுவும் அதே மாதிரி தான். இது ஒரு ஷோ செடி தான், அது என்ன பேருன்றது எனக்கு தெரியல. அதுவும் மஞ்சள், மஞ்சள் தான். இது சுண்டக்காய் செடி. இது இது இருக்கிறது, இது அது காய் இருக்குப்பா, தெரியுதா? இலை உதிர்ந்துட்டு, இலை உதிர்ந்துருக்கு, ஆனால் காய் இருக்குப்பா. மறுபடியும் மழைக்கு துளுக்கு வரும். ஓகே, சுண்டக்காய் இருக்கு. சுண்டக்காய் இருக்குது. மழை இருக்கிறதுனால இன்னும் நல்லா சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சிடும். ஆமாம் கூட இது கொஞ்சம் மரம் நிழல இருக்கிறதால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. வெயில் வந்துச்சுன்னா நல்லா வந்துடும். மஞ்சள் பக்கத்தில் பக்கத்தில் வருது மஞ்சள். ஆமாம் கரெக்டாக 6 இல்லை 8 மாதம் மஞ்சள் வர்றது.